இந்தியன் டீமோட T20 ஜெர்சியில ஆரஞ்சு கலர் இருந்ததுனால இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில அந்த நிறம் கொண்ட ஜெர்சி வடிவமைக்கப்பட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த உலகக்கோப்பை தொடரோட முக்கிய போட்டி நாளைக்கு நடக்குது. இந்த போட்டியில இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுது. அரையிறுதி வாய்ப்பை தக்க வைக்க இந்தியாவுக்கு எதிரான போட்டியில இங்கிலாந்து டீம் கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. எனவே இந்த போட்டியில கண்டிப்பா விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காதுன்னே தெரியுது. அது மட்டும் இல்லாம உலகக்கோப்பையை வின் பண்ற வாய்ப்பு இருக்கிற ரெண்டு டீம்ங்கிற பட்டியல இந்தியா இங்கிலாந்து அணிகளும் இருக்கு. எனவே இந்த போட்டியை பாக்குறதுக்கு ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க. இந்த போட்டியில யாரும் எதிர்பார்க்காத வகையில இந்தியன் டீமோட ஜெர்சி மாத்தப்பட்டிருக்கு. வழக்கமான நீல நிறத்துக்கு பதிலா மஞ்சள் கலந்த ஆரஞ்சு கலர்ல இந்தியாவுடைய ஜெர்சி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணமும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்தியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய ரெண்டு டீம்களுமே ப்ளூ கலர் ஜெர்சியில தான் விளையாடும். எந்த டீம் விளையாடுங்கிறத அதனுடைய ஜெர்சியை வச்சுதான் ஃபர்ஸ்ட் கணிக்கப்படும். ஆனா இங்கிலாந்து மற்றும் இந்தியா ரெண்டுமே ப்ளூ கலர் ஜெர்சியில விளையாடும். உலகக்கோப்பை போட்டிக்கு நடத்துற டீமான இங்கிலாந்து அதனுடைய ஜெர்சியை மாத்துறதுக்கு அவசியம் இல்லை. அதனால இந்தியன் டீம் தங்களுடைய ஜெர்சியை மாத்திக்கலாம். இதுக்கு முன்னால ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் ஏற்கனவே அவங்களுடைய ஜெர்சியை மாத்தி சில போட்டிகளில் விளையாண்டிருக்காங்க. அந்த வகையில இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில இந்தியன் டீம் புதிய ஜெர்சியில விளையாட இருக்கு. இது ஆரஞ்சு மற்றும் ப்ளூ கலர் கலவைகளான புதிய ஜெர்சி நேத்து வெளியிடப்பட்டுச்சு. புதிய ஜெர்சிக்கு காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. மத்தியில் ஆள்ற மோடி தலைமையிலான பாஜக அரசு நாட்டையே காவி மயமாக்க முயற்சிப்பதா அந்த கட்சி குற்றம் சாட்டிச்சு. பல்வேறு தரப்புல இருந்தும் இந்த ஜெர்சி விவகாரத்துல கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில எவ்வளவோ கலர் இருக்க ஆரஞ்சு கலரை பிசிசிஐ தேர்வு செஞ்சதோட காரணம் இப்ப தெரிய வந்திருக்கு. இது பத்தி பிசிசிஐ தரப்புல கொடுக்கப்பட்ட தகவல்கள்ல புதிய ஜெர்சிக்கு பல கலரும் அதற்கான வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டுச்சு. ஜெர்சியுடைய கலரை மாற்ற வேண்டும், அதே நேரத்தில் இந்திய ரசிகர்களுக்கு வித்தியாசமாகவும் தெரியக்கூடாதுன்னு முடிவெடுக்கப்பட்டுச்சு. என்ன செய்யலான்னு பல தரப்புல பிசிசிஐ ஆலோசனை பண்ணுச்சு. அதன் பின்னால ஏற்கனவே இந்தியன் டீமோட T20 ஜெர்சியில ஆரஞ்சு கலர் இருந்ததுனால அதை சூஸ் பண்ணா ரசிகர்களுக்கும் அந்நியமா இருக்காது என்பதனால பிசிசிஐ அதை சூஸ் பண்ணியிருக்கு. அதன்படியே இந்தியன் டீமோட புதிய ஜெர்சியும் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பிசிசிஐ தரப்புல சொல்லப்பட்டிருக்கு.